போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தலைமறைவாக உள்ள திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் வீட்டுக்கு மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் சீல் வைத்துள்ளனர். போதைப் பொருள் கடத்தலுக்கு சென்னையைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளரும் திமுகவில் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளராக இருந்த ஜாஃபர் சாதிக் என்பவர் மூளையாக செயல்பட்டது தெரியவந்தது. கடந்த 3 ஆண்டுகளில் சுமார் ரூபாய் 2000 கோடி போதைப் பொருட்களை ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு கடத்தியிருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவத்தில் பல்வேறு முக்கிய நபர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. டெல்லி போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என சென்னை மயிலாப்பூர் உள்ள ஜாஃபர் சாதிக் வீட்டில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. இதேபோல் புரசைவாக்கம் டவுட்டன் பகுதியில் உள்ள அவரது அலுவலகத்திலும் சம்மன் ஒட்டப்பட்டுள்ளது. எனினும் அவர் நேரில் ஆஜராகவில்லை. இதனையடுத்து அவரது வீட்டுக்கு மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் சீல் வைத்துள்ளனா்.